அன்பு செல்லமே, என் மசூதிக்கு வந்த என்னையே உற்று பார்த்த சொல்ல முடியாத மனபாரத்துடன் நின்று கொண்டிருந்தாய். கலங்காதே, உன் குழப்பம் என் அனைத்தும் எனக்கு புரியும். வழிகள் இல்லாமல் யாருக்கும் வாழ்க்கை அமைவதில்லை. இதில் சிலருக்கு வெளியே சொல்ல முடியாத பாரம் மனதை அழுத்த ஆரம்பித்து விடுகிறது. இதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாய். எந்த பக்கமும் உன் எதிர்காலம் இருக்கிறது என்று தெரியாமல் முழிக்கிறாய். கவலைப்படாதே, எதிர்காலம் உன் மனதில் இருக்கும் காயங்களை அனைத்தையும் மாற்றும். அது உனக்கு நல்ல காலமாக இருக்கும், நிம்மதியும் நிரந்தரமாக இருக்கும். உன் கவலைகள் அனைத்தும் மாறும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் பட்ட துன்பங்களை நினைத்து மிக கவனத்துடன் சுதாரிப்பாகவும் யோசித்து யோசித்து செயல்படும். முன்பு போல் யாரையும் எதற்காகவும் நம்பிவிடாதே. உன் துரோகிகளை மறந்து அவர்கள் அருகில் சென்று விடாதே. உன்னுடன் இருந்த உனக்கு குளிப்பறித்தவர்களை நம்பிவிடாதே. உன் கண்ணீரை துடைத்தது உன் கைகள்தான், வேறு யாரும் இல்லை. உன் கவலைகளுக்கு தைரியம் கொடுத்தது உன் மனம்தான். அதுவும் இரண்டையும் நம்பு. இந்த சாயின் இரு கைகளையும் நினைவில் வைத்துக்கொள். உன் வரும் காலம் சிறப்பானதாக இருக்கும். நீ நினைத்து கொண்டிருக்கும் அனைத்து காரியங்களும் நல்ல நேரத்தில் அந்த நேரங்களில் சரியாக்குவே. சிறப்பாகவும் நல்ல முறையிலும் அழகாகவே நடக்கும். அந்த பரபிரம்மன் உன்னை கைவிடாமல் தூக்கி நிறுத்தும். அனைத்தும் உன்னை வந்து சேரும். ஒவ்வொன்றாக நான் உனக்கு தருகிறேன், ஒவ்வொன்றாக வந்து சேரும். நான் கொடுக்கும் தைரியத்துடன் இரு, நீ நன்றாக இருப்பாய். இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. நானே உன்னை காப்பேன், தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.